ஐநூத்தி அவர் மட்டும் மரமா இல்ல நான் பேசுறேன். சீர் ஒரு 5 மினிட்ஸ்ல பிகின் பண்ணிடலாம் சீர். சீர் ஒரு 5 மினிட்ஸ்ல பிகின் பண்ணிடலாம் சீர். டைம் ஆ அது பாத்துட்டு இருக்கறியா? இது சரியில்லை. டேய் தம்பி நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல. கொஞ்சம் இதுனா இப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கலாம், சரியா? செல்வாங்க
Hello, good evening to all. Once again, we welcome all the participants for the today's topic. Today is 19th webinar class, and today's subject is on retention laws and the writ of habeas corpus. The right person for the topic is Mr. Sangar Subbu, senior advocate. The name, magical name for more than 3 decades that is haunting proud Tamil Nadu for the young lawyers, for fighting people. The name is Sangar Subbu. The other name is, he's a people's lawyer. So it is really proud for us to take you for the second time on the topic, the written laws and habeas corpus. I request Mr. Sangar Subbu to take this last one session. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் மூத்த வழக்கறிஞர் மோகன் அவர்களே மற்றும் அவருடைய இளவல் சுபாஷ் அவர்களே, இன்றும் நம்ம எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற நம்முடைய நீதியரசர் எஸ்என்ஜி அவர்களே, மற்றும் இதில் தவறாமல் கலந்து கொண்டு இந்த காலத்திலே, இந்த லாக்டவுன் காலத்திலே நம்ம எல்லாம் இந்த லெக்சரிலே கலந்து கொண்டு வைத்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்று எனக்கு அளிக்கப்பட்ட இந்த ஹேபியஸ் கார்பஸ் மற்றும் டிடென்ஷன் லா என்ற தலைப்பின் கீழ் எனக்கு தெரிந்த வழக்குகளையும், அதை நம்ம இந்த ஹேபியஸ் கார்பஸ் வழக்கை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றியும் உங்களோடு எனக்கு தெரிந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிகவும் நன்றி கூறி என்னுடைய உரையை என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ரிட் ஹேபியஸ் கார்பஸ் என்றால் ப்ரொடியூஸ் த பாடி, அதாவது வந்து ஒருத்தர் வந்து என்ன சொன்னா, நம்முடைய வாழக்கூடிய உரிமை, இந்த அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னாலேயே மனிதன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றான். அவன் தன்னுடைய வழியிலே வாழ்வதற்கு அரசு எந்த விதத்திலும் குந்தகம் விளைவிக்க கூடாது. அவ்வாறு அரசு அவனுக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்றால் அது சட்டபூர்வமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 21வது சரத்து சொல்கிறது என்றால், நோ ஒன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் லிபர்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு தி ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ் பை லா. சட்டத்துக்குட்பட்டு, சட்டத்தின் ஆட்சியின்படி, சட்ட உன் வரன்முறைக்கு உட்பட்டுதான் ஒருவரை கைது செய்ய வேண்டும். அப்படி கைது செய்யப்பட்டவர் என்றால் அவர் ஆர்டிகிள் 22, அதாவது எ பர்சன் அரெஸ்டட் டு பி இன்ஃபார்ம்ட் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், ஆர்டிகிள் 22(1) பிரகாரம் ஒருத்தர் கைது பண்ணான்னா அந்த கைதுக்கான காரணங்களை அவருக்கு, அந்த கைது செய்யப்பட்டவருக்கு விளக்கி கூற வேண்டும் என்று நம்முடைய ஆர்டிகிள் சரத்து 21(1) சொல்கிறது. அப்படிப்பட்ட அவரை கைது செய்தவுடன் அந்த அவரை 24 மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் போட்டு ஆஜர்படுத்தணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாலே ஆஜர்படுத்தணும்னு சொல்றாங்க. அதற்கு பின்னால் அந்த நீதிமன்றத்திலே மேஜிஸ்ட்ரேட் முன்னால் ஒருவர் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது அவருக்கு அடிப்படை முகாந்தமைக்கிறது magistrate and there is a reason to believe that he committed an offense prima facie endral adhaavu vandha enna thun sonna na adhu adipadai aadharam irukkanum adipadai aadharam sonna thina oruthar nikkra oruthar neethimandrathil aadhyapaduthapattanga avarku endha vidha mugandham illai nu vechinga indha magistrate vande avara vandha enna thun sonna na avara naan remand panna mudiyanu sollam ana endha magistrate um pandradilla adhaavu vandha enna thina இந்த 1975 வந்து இந்திரா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ண ஒரு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். தேர் இஸ் நோ ரீசன் டு பிலீவ் தட் ஹி சி கமிட்டட் அஃபென்ஸ் பிரைமா வெசி, அதனால அவர் வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்ப சமீப காலமாக நம்முடைய நக்கீரன் கோபால் வழக்கில் வந்து அவர் கவர்னருக்கு எதிராக ஒரு வழக்கு, கவர்னருக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கை சொல்லி எழும்பூர் நீதிமன்றத்தில் 14வது நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தினாங்க. அவர் ஆஜர்படுத்தும் பொழுது அவருக்கு வந்து என்ன பண்ணா, இதெல்லாம் நல்லா படிச்சு பார்த்த நீதிபதி 14வது பெருநகர குற்றவியல் நடுவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இதுக்கு எந்தவித முகாந்தனை இல்லை அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசு எவ்வளவோ முயன்று அதை வந்து அதை மாத்தணும்னு முயற்சி பண்ணுது.
ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. ஹைகோர்ட்லயும் வந்து என்ன இந்த மேஜிஸ்ட்ரேட் சொல்லு கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. சோ அது மாதிரி என்னாச்சுன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து தங்களுடைய பவரஸ் அதாவது வந்து அந்த கேஸ் டேரி அப்புறம் வந்து என்னாச்சுன்னா ரிமாண்ட் ரிப்போர்ட் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களை உற்று நோக்கினாச்சுன்னு சொன்னாலே அந்த இதை வந்து என்னாச்சுன்னு சொன்னா வந்து ரிமாண்ட் பண்ணதுக்கு உண்டான முகாந்திரம் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பாக்குறதே கிடையாது. அவங்க மெக்கானிக்கலா தான் பாக்குறாங்க. சோ தட் இஸ் தே ஆர் மேக்கிங் எ ரிமாண்ட் மெக்கானிக்கலி. தி மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ரிமாண்ட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ். மெக்கானிக்கலா ரிமாண்ட் பண்ணக்கூடாது. அது அந்த காலத்துல என்னாச்சுன்னு சொன்னா 83, 81, 82 வந்து என்னாச்சுன்னு சொன்னா இந்த 41 குற்றப்பிரிவின் கீழ் சந்தேகத்தின் அடிப்படையில வந்து அங்க ரோட்ல போறவங்கலாம் சின்ன பையன் எல்லாம் பிடிச்சோன்னு பக்கம் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயில போட்டு இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து என்னதுன்னா எந்தவித காரணமும் இல்லாம எதுக்காக நம்ம கைது செய்யப்பட்டோமோ என்ற காரணமே இல்லாம வந்து சிறையில் நடைபெற்று கிடப்பாங்க. அதற்காக வந்து என்னதுன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து ஏழு மலையினை கேஸ் 1983 லாவி கிளி கிரிமினல் 121 ஏழுமலை கேஸ் ஏழுமலை கேஸ்ல என்னாச்சுன்னு சொன்னதுன்னா இந்த மெக்கானிக்கல் ரிமாண்ட் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் பிஃபோர் தி ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஜஸ்டிஸ் எஸ் நடராஜன் அண்ட் ஜஸ்டிஸ் ரத்னோல் பாண்டியன் ரெண்டு பேருமே வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக தமிழ்நாட்டில் இருந்தானவங்க சிறந்த நீதிபதிகள். அதை வந்து பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை கணக்கில் எடுத்து அந்த ரிட்டமை பேஸ் கரப்பஸ்ல என்ன சொல்லிட்டேன்னா தேர் ஷல் நாட் பி மெக்கானிக்கல் ரிமாண்ட் அண்ட் தி மேஜிஸ்ட்ரேட் ஹஸ் டு அப்ளை ஹிஸ் மைண்ட் நாட் டு தி ரெலவன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா அண்ட் தி ரிமாண்ட் ரிப்போர்ட் and other materials, other connected materials, whether there is a prima facie case to remand them to custody or not. Prima facie case nu sonna dina ivaru vandha enna sonna dina ippo undu na undu defend pannave illa illa nu sonna kuda naan chumave I exercise my right of silence. Na vandu onnu sollamile indha enna kutam panniya illa nu sonna na kutam pannana pannala nee paathukeya nu solli ninna nu sonna kuda arasu tharpa the burden is on the prosecution to prove its case beyond all reasonable doubt. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தாச்சு வழக்குல சம்பந்தப்படவே இல்லை. அவர் வந்து டிஃபெண்டே பண்ணல. இருந்தா கூட அதன் அடிப்படை வந்து இல்ல தமிழ்ல சொல்லாம இங்கிலீஷ் சொல்லணுமா? சுபாஷ் ரெண்டு சோ இந்த ஏழுமலை கேஸ் தி ஃபர்ஸ்ட் கேஸ் இன் தமிழ்நாடு ஏழுமலை 1983 லாவி கிளி கிரிமினல் பேஜ் 121 வெரின் தட் இஸ் எ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹஸ் ஹெல்ட் தட் ஷட் நாட் பி மெக்கானிக்கல் எக்ஸ்டென்ட் சம் ரிமாண்ட் சோ தேர் மஸ்ட் பி an அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பை தி லேண்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் யூ ஷட் கோ த்ரூ தி ரெக்கார்ட்ஸ் யூ ஷட் கோ த்ரூ தி ரெலவன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா அண்டர் விச் தி அக்யூஸ்ட் இஸ் சார்ஜ் அண்ட் தேர் ஆர் தட் அபார்ட் ஹி ஹஸ் டு சீ வெதர் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இஸ் இன்டிமேட்டட் டு தி அக்யூஸ்ட் பர்சன் all the more he has to see the compliance of procedural requirement as required under article 22.1 and 50 and 50 50 50a and 57 of the code of criminal procedure and he should inform the accused person about the incriminating circumstances raised before the court by the investigating agency to remand the accused to custody. If it is not so, the remand, if that is a mechanical remand, then accused has got a right to move a writ of habeas corpus. Very recently the urban naxalites, namely the Navalaka, Gautam Navalaka has been arrested by the Delhi police, Bombay Pune police in Delhi. On his, he moved a writ of habeas corpus before the Delhi High Court. In that case, the Delhi High Court comprising the Lord Chief Justice Dr. S. Muralidharan and another Vinod Goyal said there is no prima, that the learned magistrate has not applied his mind. He has not seen the case theory at all. He has not seen the case theory comprising the materials in Marathi. But the learned magistrate, without application of mind, without reading the remand report, without reading the case theory,
mechanically remanded to accused extend mechanically granted issuance of PT warrant. So thereby that is the further detention is illegal. So that order that is a very very worth reading judgment. அந்த ஜட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்கன்னா தி லெண்டர் சிஎம்ஓ வாஸ் டு சீ தி கேஸ் தேரி இன் விச் பர்பட்லி தி ரிலவன்ட் மெட்டீரியல் கன்சர்ன் தி இன்வால்வ்மென்ட் பெட்டிஷன் இஸ் கண்டெயின் தி ஆன்சர் ஆன் தி இன்ஸ்பெக்ஷன் செட் போலீஸ் ஆபீசர் வாஸ் நெகட்டிவ் தி கோர்ட் இஸ் ஃபர்தர் இன் தி கேஸ் தேரி வாஸ் ஆல்சோ ரிட்டன் இன் மராத்தி தி ஒபினியன் இஸ் தி ரீசனபிள் கிரவுண்ட் டு பிலீவ் தி அக்யூஸ்ட் அகைன்ஸ்ட் சச் பர்சன் இஸ் பேப் ஆஃப் தி சிபி The learned CMM had not satisfied himself about the existence of material and not the adequacy thereof, which could justify the prayer made in the remand application filed by the Maharashtra police. Then he called out that is the Article 22 and 56 and 57 of the Code of Criminal Procedure and 167 of the Code of Criminal Procedure ultimately held that the violation of Article 22.1 informed as soon as may be known of such further the magistrate has to ensure the arrested person is not denied right to consult and defended by legal practice of choice should ask the arrested person brought it before him whether in fact he has been informed the grounds of arrest and whether he requires consult and be defended by the legal practice of choice. So all those things has not been complied with. So when the battery of lawyers are representing no less person the additional solicitor general is representing the state of Maharashtra. But whereas Navalaka is not represented by no lawyer, so in such circumstances, there is no mention of the legal aid lawyer having been made any submission whatsoever. The learned CMM did not even think it necessary to record any such submission. It does appear to the court that the appearance of the duty lawyer for the petitioner was passed by and not in the true spirit of Article 22.1 of the Constitution, read by 12 GOP Legal Service Authority Act. And freely every person in custody. Ultimately, that is a meritorious the rule laid down by the in this judgment. With that being a several non-compliance of the mandate requirement Article 22.1, Article 22.2 of the Constitution, and Section 160.